இனி காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு தோ வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமேக்ஸ் வெஸ்டின் பிரீப்ஸ் உடன் வழங்குவோர் ஸ்டென் காஃபி ஏ கம்மலா நான் இருந்தா கம்மலா நீ இருந்தா காதுல தான் தொங்கிடுவேன் காதுல தொங்கிடுவேன் நெக்லஸ் இருந்தா நெக்லஸ் நீ இருந்தா கழுத்திலேயே தொங்கிடுவேன் கழுத்திலேயே தொங்கிடுவேன் பாண்டவர் வீட்டு குத்து விளக்கு நீங்க கிடைச்சா என் வாழ்க்கை ஆஹா அச்சியா காலந்தே நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் தெரியுது ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா காலேஜ் படிக்கும்போதே போதே இவங்க சைட்டு சீரியல்ல இவங்க தான் ஐட்டு சிரிப்பு தான் இவங்க மந்திரம் அதுக்கு மயங்கி போனாரு ராஜசுந்தரம் அப்ப அருந்ததி இப்ப ரேவதி எப்போதுமே இவங்க ஒரு காட்டு தீல்கம் கிருத்திகா சூப்பர் இன்ட்ரோ தேங்க் யூ இதுக்காக நான் காலையில ஏழு மணில இருந்து கஷ்டப்பட்டேன் தெரியுமா ஓகே கிருத்திகா அண்ட் நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு தோணுது அதில் குறிப்பாக முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளமை திரும்புதேன்னு பாட்டு இருக்குது ஆனால் அந்த பாட்டு உண்மையிலேயே உங்களுக்கு தான் சூட் ஆகும் ஏன்னா நானும் பார்த்துட்டு இருக்கேன் நாலாக ஆக உங்களுடைய ஏஜ் வந்து கம்மியாயிட்டே ஆயிட்டே போதே என்ன காரணம் என்னதாக ஒரு வருஷமா நீங்க பார்த்துட்டே இருக்கிறதால எனக்கு ஏஜ் ஆன மாதிரி தெரியுது ஆனா நான் அப்படியே தான் இருக்கேன் அவங்க இன்னும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அப்படிங்கறத வந்து நீங்க ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க ஓகே அண்ட் கம்மிங் பேக் டு பாண்டவரில் வந்து எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு இந்த சீரியலை நீங்கள் சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு பாண்டவர் பாண்டவர் இல்லம் வந்து எனக்கு உண்மையாகவே வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ என்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர் ஏன்னா வந்து ஒரு ஒரு சீரியலை பார்த்தீங்கன்னா யாருக்காவது பாசிட்டிவ் கேரக்டர் மட்டும்தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை நெகட்டிவாக மட்டும்தான் இருப்பாங்க இதில் வந்து என்னை மிகப்பெரிய வில்லியாக காமிச்சு அப்படியே வந்து டோட்டலா இப்ப வந்து நான் அப்படியே பாசிட்டிவா மாத்திருக்காங்க சோ என்னோட நடிப்புக்கு தீனி கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் சூப்பர் அண்ட் மூத்த மருமகள் அப்படிங்கறது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த மூத்த மருமகளா இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குது அண்ட் ஜெனரலி நீங்க உங்க ஃபேமிலில எப்படி இருப்பீங்க மூத்த மருமகள் அப்படின்னும் போது நார்மலாவே அந்த மருமகள் அதுக்கு வந்து ஒரு சுமை இருக்கும் இது மூத்த மருமகள் அப்படின்னும் போது எக்ஸ்ட்ராவே ஜாஸ்தி இருக்கும் சோ எங்க குடும்பத்துல வந்து எல்லாத்துக்குமே வந்து அண்ணியாரே சிமாட்டியாரே அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் வந்து முதல்ல தூக்கி வைப்பாங்க ஸோ அதுக்கேத்த மாதிரி மரியாதைகள்ல இருந்து எல்லாமே இருக்க மாதிரி பொறுப்பும் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இப்ப வந்து எங்க சீரியல்ல பாத்தீங்கன்னா நல்ல சுந்தரத்தோட கல்யாணம் தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆமா ஏன்னா பொண்ணே வேணாம்னு சொன்னவருக்கு இப்ப ரெண்டு பொண்ணுங்க இந்த பக்கம் திரும்பினா மகேஷ் அந்த பக்கம் திரும்பினா மனிமைகளை பாவம் அவர் வந்து மிகப்பெரிய கஷ்டத்துல இருக்காரு இப்ப எங்களோட மிகப்பெரிய பொறுப்பு அவருக்கு மனசு கோணாம அவருக்கு பிடிச்ச மாதிரி எங்க பாண்டவர்களையும் விட்டு கொடுக்காத மாதிரி ஒரு பொண்ணை நாங்க கல்யாணம் பண்ணணும் சோ அது வந்து மிகப்பெரிய பொறுப்புல இருக்கு அதை நோக்கிதான் இப்போ பயணம் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் அகைன் பாண்டவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா கிருத்திகா நார்மலி உங்க வீட்டுல நீங்க எப்படி இருப்பீங்க கிருத்திகா சேஷ்வல் ரொம்ப ஜாலியான பொண்ணு ஆஹ் எதுவா இருந்தாலும் டக்குன்னு நேரடியா ஏதாவது பிடிக்கலன்னா ஓபன் புக் என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருக்காங்க இந்த வம்சம்ல நடிச்ச சில பேர் சந்தியா அண்ட் ஸ்வேதா இவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கலன்னா இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்கல்ல அது வந்து என் முகத்துல தெரிஞ்சிடும் இப்ப நீங்க பேசுறது எனக்கு பிடிக்கல உங்களை எனக்கு பிடிக்கலன்னா அந்த இக்னோரன்ஸ் அவாய்டன்ஸ்ங்கிறது கிளியரா என் முகத்துல வந்து தெரிஞ்சிடும் பிடிக்கல அப்படிங்கறத காமிச்சிருவேன் சோ என் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லுவாங்க ஏ தயவு செஞ்சு புக்க மூடு புக்க மூடு அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஜாலியா இருப்பேன் அழுமூஞ்சி கிடையாது கிருத்திகா இப்ப பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படின்னாலே வந்து கொஞ்சம் ஃபன்னா இருக்கும் நீங்க பாண்டவர் எல்லாம் வந்து ஒரு பெரிய டீம் சோ செட்ல மறக்கவே முடியாத இன்சிடென்ட் அப்படின்னா எஸ் பாண்டவரல்லம் நான் ஸ்டார்ட் பண்ணி டூ இயர்ஸ் ஆயிருச்சு இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு பட் இப்போ எனக்கு வந்து இதை எப்ப கேட்டாலும் மறக்க முடியாத ஒரு விஷயம் சன் மியூசிக் இருந்து வட போச்சே அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம்காக பிராங்க் ஷோ தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்திருக்காங்க லஞ்ச் பிரேக்ல வந்து என் மேனேஜர் வந்து சொன்னாரு இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு ஷூட் இருக்கு இன்ஸ்டியூட்ல இருந்து பசங்க வந்திருக்காங்க ஆர்டிஸ்டோட லைஃப் த ஷூட் வீட்ல எப்படி இருக்கும் ஜஸ்ட் ஒரு ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ண வரும்னு சொன்னாங்க நானும் ஓகேன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப கலாய்க்கிறாரு கலாய்க்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களெல்லாம் யாரு நடிக்க கூப்பிட்டா உங்க மூஞ்சு பார்த்தா யாருமே லிட்ரலி வந்து எனக்கா இது வந்து என்ன நம்மள வெறுப்பேத்துறாங்களா என்னன்னு தெரியலே சரி அங்க இருந்து சில பேர்லாம் எல்லாம் பிராங்க்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆனாலும் போயிட்டே இருக்கு ரோல் ஆயிட்டே இருக்கு என்னால கட்டும் பண்ண முடியல என்னப்பா பண்றேன்னு கேக்கவும் முடியல ஒரு டைம்க்கு மேல ரொம்ப கோவம் வந்து அந்த பையனா அறிவில்லையாடலாம் திட்டி அந்த செட்லயே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காது ஷோன்னு பட் பாவப்பட்டா எனக்கு மட்டும் தெரியல அதனால திட்டி கோவப்பட்டு என்னோட என்னோட இன்னொரு முகத்தை வந்து காமிக்க வச்சுட்டா அன்னைக்கு வந்து பார்த்துட்டாங்க எல்லாரும் அதுதான் கொஞ்சம் வருத்தம் சோ அது வந்து பாண்டர் எனக்கு கொஞ்சம் மறக்க முடியாத விஷயம் நான் சொல்லல அப்போ வந்து அவங்க அருந்தது இப்ப ரேவதி ஆனா எப்போதுமே ஒரு காட்டு தூய் முரசு பார்க்காதீங்க ஐயா அண்ட் அகெய்ன் பாண்டவர்கள பற்றி பேசும்போது ஜென்ரலி வந்து ஆடியன்ஸோட மனசில் வந்து பார்த்தா இந்த மாதிரி இந்த வேரியேஷன் காமிக்கிறவங்க ரொம்ப பிடிக்கும் அதுவும் குறிப்பாக வில்லனாக இருந்துட்டு ஹீரோ ஆயிட்டாங்கன்னா அவங்க வந்து மக்கள் மனசு நின்றுடுவாங்க ஸோ அந்த மாதிரி யாராச்சும் உங்களை ரேவதியாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்களா கண்டிப்பாக ரேவதியா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்களான்னு கேட்குறதுனா ஏன்னா இப்போ ரெண்டு வித ரேவதியுமே வந்து நல்லாவே ஐடென்டிஃபை பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னா கிட்டி கிட் என்ன பார்த்தாங்கன்னா வந்துருச்சு இப்ப லிட்ரலி என் பாட்டியே எங்கள் வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு என்னை தெரியும் என்னை டெய்லி பார்க்கறாங்க ஆனா வந்து சீரியல் பார்க்கும்போது திட்டுவாங்க வந்துட்டா எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேன் திருந்தவே மாட்டேன் ஏய் நீ திருந்த மாட்டியாடி இங்கே இருந்து நான் போயிட்டு இருக்கேன்னா எனக்கு வீட்டிலேயே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஓகே ஸோ இதை தாண்டி வெளியில போகும்போது நெகட்டிவ் கேரக்டர் பண்ணும்போது அளவுக்கு தினாங்களோ அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டா நான் மாறினதுக்கப்புறம் என்னை பாராட்டாதவங்களே கிடையாது ஓகே ஸோ நீ மருமகள்லாம் பாண்டவர்களில் இத பார்த்து தான் கத்துக்கணும் எப்படி இருந்தவங்க இப்டيلا மாறிட்டாங்க பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் இந்த சீரியல்ல சோ அதுவே ரொம்ப சந்தோஷம் and நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய வீரத்தை டெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான கேம் இருக்கு எஸ் ப்ராப்பர்ட்டி வந்திருச்சு சோ இந்த ஜாடிக்குள்ள நிறைய பந்துகள் தான் இருக்குது பந்துக்குள்ள யார் இருக்காங்க அப்படிን பாத்தீனா அவங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் இருக்காங்க ஓகே சோ பாண்டவர்களில்ல இருக்கவங்களுடைய பெயர்கள் எல்லா நான் வந்து சொல்லுவேன் நீங்க அவங்கள நினைச்சிட்டு ஒரு பால் எடுக்கணும் கண்ணை மூடிட்டு ஸோ ரெட் கலர் பாண்டில் வந்தால் அவங்க கிட்டே பிடிக்காத விஷயம் அவங்க மாற்றிக்க வேண்டிய விஷயம்லாம் நீங்கள் சொல்லணும் எல்லோ கலர் பால் வந்தால் அவங்கள மாதிரி நீங்கள் இமிட்டேட் பண்ணி காமிக்கணும் கிரீன் கலர் பால் வந்தால் அவங்கள பற்றி நீங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஓகே ஆ முதலாவதாக இப்போ நீங்கள் யார் நினச்சிட்டு பால் எடுக்க போறீங்கன்னா ராஜசுந்தரம் எங்களது நேசன் அண்ணன் சக்கமா ரெட் கலர் ஓய் கட் நேசன் ஜி அதாவது ராஜசுந்தரம் அவர்கிட்ட உங்களுக்கு பிடிக்காதது அவர் மாற்றிக்க வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம் என்ன பிடிக்காதுன்னு கிடையாது பட் அவர் என்ன பண்ணுவார்னா அதை பிடிக்காதுன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாருமே இருப்போம் அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆள் என்ன சொல்றது இந்த சஜஷன் ஷார்ட்ஸ் இல்லைன்னா ஒரு மாஸ்டர் முடிஞ்சுட்டு அவர் போயிட்டாருன்னா நாங்க வந்து ஃப்ரேமில் இருக்குன்ற போது அங்கிருந்து போய் டான்ஸ் ஆடுவார் அதனால வந்து நானும் ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்கேன் சில டைம் அதனால வந்து அவர்கிட்ட தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க அவ்வளவுதான் அது கெட்ட விஷயம் சொல்ல முடியாது ஜாலிதான் ஆனாலும் நான் திட்டு வாங்கியிருக்கேன் சொல்றதெல்லாம் சொல்லி கடைசி ஒரு கெட்டு சிக்காடு மிஸ்டர் சுந்தரம் ஜிம் வச்சுக்கீங்க செலம்பு ஆடுவீங்கன்னு பார்த்தா கரங்க ஆடிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் பண்ணாதீங்க மத்தவங்களை ஃப்ரீயா நடிக்க விடுங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் சோ அடுத்து நல்ல சுந்தரம் அவருக்காக ஒரு பால் எடுங்க நல்ல சுந்தரம் நல்லதா வந்தா நல்லா இருக்குமே நல்ல சுந்தரம் நல்லாதான் வந்தா நல்லா இருக்குமே அவரை பத்தின ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அவரை பத்தி நான் சொல்றேன் உண்மையிலேயே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்ப 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 நல்ல வரணும் அது வந்து நம்ம நல்ல சுந்தரம் தான் அப்சர் ஒருவேளை ஒரு நெகட்டிவ் கேட்டிருந்தா ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கும் எனக்கு பாசிட்டிவ் அவரை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ அதனால நிறையவே சொல்லலாம் சுருக்கமா சொல்லிடுறேன் ஆஸ் யூஸ்வல் ரொம்ப நல்ல நடிகர் ரொம்ப எந்த ஒரு சீனா இருந்தாலும் நார்மலா ப்ராம்டிங் வாங்கி டக்குன்னு நடிக்காம அந்த சீன் என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு டயலாக்குமே அதை இம்ப்ரூவைஸ் பண்றதுல இருந்து எங்ககிட்டயும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவார் நான் இந்த டயலாக்ல முடிக்கிறேன் நீங்க இதுல ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்து நடிக்கிறதுல இருந்து அந்த மாதிரி ஆக்டிங் அப்படின்னா அப்சர் சார் நான் அலைகள் சீரியல் பார்க்கும்போது அவர் ஹீரோ ஸோ அப்போ வந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவர் ஹீரோவை நடிச்சப்ப பார்க்கும் எனக்கு ஐயோ நான் அப்பெல்லாம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டது கூட கிடையாது பட் இப்போ அவர் கூட நடிக்கும் போது எனக்கு ரொம்ப 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 பெருமையா இருக்கு என்னோட பையனுக்கு கூட நிறைய டிப்ஸ் வந்து ஒரு பையனை குழந்தைய எப்படி நீங்க வந்து நம்ம ஷூட்டிங்ல இருந்தாலும் அவங்க வந்து நம்மள மிஸ் பண்ணக்கூடாது இந்த இந்த டைம்ல இப்படி இப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாரு சோ எல்லாருக்குமே பிடித்த ஒரு மனிதர்னா அது நல்ல சுந்தரம் ஓகே அப்சரானா யூ ஆஹ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இல்லங்கம்மா எதுவும் இல்லாம ஒழுங்கா கேக்கணும்

எஸ் எனக்கு எங்க போனாலும் ஏதாவது ஒரு நம்ம ஒரு சீரியல் பண்ணும்போது யாராவது ஒருத்தர் கிட்ட வந்து நம்மளே அறியாம ஒரு க்ளோஸ்னஸ் உண்டாகும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த சீரியல்ல பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ஆர்த்தி ஆரம்பத்துல புது பொண்ணு தானே ஸோ அந்த ஒரு சின்ன சின்ன ஸ்லாஸ்லாம் நிறைய இருந்தது அப்போ சொல்லுவேன் என் பண்ணி போடு இந்த மாதிரி பண்ண ஸோ நான் ஃபர்ஸ்ட் பார்த்த ஆர்த்திக்கும் இப்போ நடிச்சிட்டு இருக்க அந்த மல்லிகா கேரக்டருக்கு இருக்க ஆர்த்திக்கும் ஒரு ஒன் இயர்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அந்த பொண்ணு அவளை அவ்வளோ இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டா ஒவ்வொரு விஷயத்திலையும் காஸ்டியூமாக இருக்கட்டும் மேக்கப்பாக இருக்கட்டும் அவள் டைலாக் டெலிவரி ஆகட்டும் ஸோ எல்லாமே வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டா ஸோ அதை என்ன ரொம்ப இம்ப்ரஸ் பண்ணிச்சு ஏன்னா நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சீரியலில் அவ்வளோவா வந்து ஃபேம் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க இன்க்ளூடிங் மீ மெட்டி வந்து அருந்ததி இவ்வளோ தூரம் வந்து பேசப்படுதுன்னா அருந்ததியாக நான் நடித்ததை விட மெட்டி நான் நடிச்சிருக்கேன் அது உண்மையா ஒத்துக்கணும் அருந்ததியா நாங்க வந்து பெருசா ப்ரூவ் பண்ணல பட் மெட்டி ஒலியில நடிச்ச சின்ன சின்ன கேரக்டருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு கிடைச்சிருக்கு அப்படிதான் பட் அந்த வகையில மல்லிகாவா வந்து அவளை நல்லா ப்ரூவ் பண்ணிருக்கா அது மட்டும் இல்லாம இஸ் ரொம்ப 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 ஜாலியான ஒரு டைப் யாரையும் டக்குன்னு ஜட்ஜ் பண்ண மாட்டா யாரையும் இவங்க அதுன்னு குறை சொல்ல மாட்டா அவளுக்கு என்ன வேணுமோ அவளுக்கு தேவையானது அவளை சுத்தி இருக்கவங்களும் எப்பவுமே ஜாலியா வச்சுக்கோ சோ என்ன மாதிரியான ஒரு ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கறதால ரொம்ப சிங்க் ஆயிட்டோம் ரெண்டு பேருமே இந்த காஸ்டியூம் கூட தான் சஜஸ்ட் பண்ணி பண்ணது தோணுது சேம் Dress கலர் மட்டும் வேற ஓ சோ ஆர்த்தி வந்து இதே மாதிரி பிங்க் வெச்சிருக்கா சோ என்னோட फ्रेंड्सோ வந்து சோ இந்த மாதிரி கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க எப்படி அதான் நம்ம வந்து செவந்த் சென்ஸ் பாத்தியா சட்டிக்குள்ளே வந்து ஒரு சரித்திரம் இருக்குது சோ ஆர்த்தி மாதிரி இமிடேட் பண்ணுங்க ஆக்சன் நீ தான் குஹன் ஆரம்பி நான் தான் குஹனா ஏ மல்லிகா வா கணத்துற வரைக்கும் போயிட்டு வரலாம் எம்மாச்சா உனக்கு ஒரு வேலையே இல்லையா போயா எப்ப பார்த்தாலும் சும்மா என் முந்தானியே பிடிச்சி தெரிஞ்சுட்டு போய் ஆம்பளை வேலை செய்ய போயா வட்டிக்காரா போயா இல்லடா ஆசையா கூப்பிடுறேன் இல்ல ஒரே தடவை ஏன் வட்டிக்காரா இப்ப சொல்றேன் கேக்கல எடுத்து அடிச்சிருவ போயா அடடடடா பார் முழுசா ஆர்த்திய மாதிரி இருக்க கிருத்திகா வேப்பார் நைஸ் எஸ் சோ அடுத்து வந்த குட்டி சுந்தரம் அவர்காக ஒரு பால் எடுங்க இந்த கைராசி ராசி கை ராசின்னு சொல்லுவாங்களே அது இதுதான் போல இருக்குது கமான் எதை சொல்லலாம் எஸ் என்னன்னா இன்னமும் வந்து ப்ராம்டிங் வாங்கி தான் நடிக்கிறான் அப்கோர்ஸ் நாங்களும் ப்ராம்டிங் தான் வாங்குறோம் அதுல இது கிடையாது பட் என்னன்னா பாப்ரி அவனும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருக்குமே லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு அவன் வந்து ஒரு மலையாளி இவன் வந்து ஒரு பெங்காலி சோ ரெண்டு பேருக்குமே தமிழ் அப்படிங்கிறது கஷ்டமா தான் இருக்கும் பட் கம்பேரிட்டிவ்லி பாப்ரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ் படிக்கவே ஆரம்பிச்சிட்டா தமிழே தெரியாத ஒரு பொண்ணு எழுத்து கூட்டி தமிழ் படிக்க ஆரம்பிச்சுட்டா இன்க்ளூடிங் நம்ம டைலாக் ஏதாவது சொல்லும் போது நம்ம மறந்தாலும் அவளே ஏதோ தட்டு தடுமாறி அந்த டைலாக் பேசிடுவா பட் நரேஷ் வந்து என்ன பொறுத்த மீன்ஸ் குட்டி சுந்தரம் வந்து அந்த ஒரு முயற்சி கூட பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு அட்லீஸ்ட் படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல ஒரு டைலாக் நம்ம பேசும்போது ப்ராம்டிங் இல்லைனாலும் மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த தமிழை வந்து ப்ராம்டிங் இல்லாம பேச கொஞ்சம் முயற்சி பண்ணா நல்லா இருக்கும் ஓகே உங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு யூ கேன் பி பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நேர்மையான பதிலுக்கு ஒரு பாராட்டு அடுத்து வந்து யாரை கேட்கலாம் அப்படிங்கும்போது பாப்ரி இமிடேட் பண்ணுன்னு வருதான் அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன் காமான் ஓப்பன்

உனக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கறதே இல்லையா எப்ப பார்த்தாலும் ஏன் இந்த மாதிரி தப்பே பண்ற நீ கட் 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 சார் அங்க சொல்றார் ஏன் கண்ணு அவ்வளவு பெருசா துறக்கற கண்ணு நார்மலா துற சோ அவளுக்கு என்னன்னா கோவப்படுது கோவம் ஷாக் எதுனாலும் அவர் கண்ணு வேற பெருசா இருக்குமோ நல்லா ஓபன் பண்றவா சார் ஒவ்வொரு தடவையா சொல்லுவாரு ஷாக்க குறைங்கிற மாதிரி கண்ண குறை கண்ண குறை அப்படிம்பாரு சோ நல்லா நல்லா நடிப்பா சில விஷயங்கள் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான் சொல்லுவாரு ரொம்ப சூப்பரா

மற்ற எல்லா நேரத்துலயும் இப்போ நான் எனக்கு ஏதோ ஒரு பயங்கரமான ஸ்ட்ரெஸ் இருக்கு டிப்ரெஷன்ல இருக்கேனாலும் நீங்களை பார்க்கும்போது நான் அவ்வளோ ஸ்மைலா இருப்பேன் எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கும் ஆனால் வெளியில காமிக்க மாட்டேன் பட் உங்களை பிடிக்கலன்னா அதை ஆப்வியஸ்லி அப்போ வந்து நான் நான் ஓப்பன் புக்காக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறது யாராவது பிடிக்கலன்னா அதை முகத்துல காமிச்சிடுவேன் ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து ஒரு ரொம்ப திறந்த புத்தகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ அங்கே பந்துகள் இல்லை இருந்தாலும் அங்க இருக்க எல்லாருமே சொன்னது பாண்டவர்களோட ஒரு ஆறாவது தம்பினா அது வந்து அசாரதான் அப்படிங்கிறதுனால

அண்ட் கிருத்திகா கிட்ட எங்களுக்கு நிறைய விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களோட ஃபிட்னஸ் வந்து எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க டே டு டே லைஃப்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க நான் வந்து இதுதான் ஒரே டயட்டை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன் ஸோ என்கிட்ட யாராவது டயட் கேட்டாங்கன்னா ஓ இதெல்லாம் நீ வந்து ரெகுலராக சாப்பிட்றியாம சத்தியமாக கிடையாது நான் வந்து ஒவ்வொரு டைமில் ஒரு ஒரு டயட் ஃபாலோ பண்ணுவேன் ஸோ அதனால நீங்கள் என்ன டயட் கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க பட் நான் அதிகமாக பண்ணுற ஒரே விஷயம் நிறைய தண்ணி குடிப்பேன் ஈவினிங் செவன் ஓ கிளாக் முன்னாடி என்னோட டின்னரை முடிச்சிருவேன் ஈவினிங் செவன் ஓ கிளாக் மேலே நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் ஸோ நான் மேக்ஸிமம் பண்ணுற எது எங்கே போனாலும் ரைஸ் எல்லாம் கொஞ்சமாக எடுத்துக்கோ அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா வாட் எவர் இட் இஸ் நான் ஃபர்ஸ்ட் பண்ணுற விஷயம் நிறைய தண்ணி குடிப்பேன் அண்ட் உடம்பு குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய தண்ணி குடிக்கணும் அவங்களோட டின்னரை வந்து ஆஃப்டர் செவன் ஓ கிளாக் எடுத்துக்க கூடாது ஓகே அதுதான் மெயினாக பண்ணாலே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து

நீங்க போஸ்ட் போட்டு பார்த்து நானும் தெரிஞ்சிருக்க நினைச்சேன் போஸ்ட் போட்டு நான் மறந்துட்டேன் தெரியாம தான் நிறைய பேர் போஸ்ட் போடுறீங்க இல்ல இல்ல எனக்கு தெரியும் பட் நான் फेब्रुवारी ஓகே फेब्रुवारी டேட் நாட் ஷூர் ஓகே फेब्रुवारी நாட் ஷூர் ரெண்டுமே தப்பு மார்ச்சா அதுவும் தப்பு ஜனவரி 6 ஜனவரி 6 ஆ ஆமா கூகுள்ல கூட எடுத்து இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க இசை புயல் ஏஆர் ரஹ்மானோட பிறந்தநாள் தேதியமா ஒரு நீங்க வாழ்த்து கூறி இருக்கீங்க இனியதளத்துல ஓகே எனிவே நல்லா என்ன பண்ண போறீங்க கிருத்திகா நீங்க தான் சொல்லு நான் நீங்க ஊறி அடிச்சு நான் சைக்கிள் ஓட்டி பாத்துるேன் நடந்து பாத்துるேன் எல்லாமே பண்ணி நான் பாத்துるேன் ஒரு பாட்டு ஓகே பட் நீங்க தான் கஷ்டப்படுறீங்க இது எனக்கு உங்களுக்கு தான் டயர கேக்குற ரெடி பாட்டு தலைவர் சாங்

கண்ணை கட்டிக்கிட்டு எல்லாம் இருட்டுன்னு நீ கூவாது உவாதப்பா வட்டம் போட்டுக்கிட்டு சின்ன உலகத்தில் நீ வழது வாதப்பா போதோ வா ஆகும் மொத்தத்துல இந்த நிகழ்ச்சியின் மூலமா கிருத்தியா வந்து பல விஷயம் நம்ம வந்து பண்ண வச்சிட்டோம் அண்ட் சூப்பர் கிருத்தியா பண்டவர் நிகழ்ச்சியின் மூலமா மீண்டும் பிரச்சனை இங்க வந்து என்டர்டைன் இருக்கீங்க மேலும் உங்களுடைய ஆடியன்ஸ் உங்களுடைய நேர்கள் உங்களை ரசிக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க இங்க சீரியல் மட்டும் இல்ல எல்லா சீரியலும் நல்ல சீரியல் எல்லாமே பாருங்க இப்போ கோவிட்னால நிறைய விஷயங்கள் திரும்பவும் வந்து பிரிகாஷன்ஸ் எல்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ மாஸ்கோட இருந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம ஹாப்பியா உங்களுக்கும் எந்த தொல்லையும் இல்லாம பக்கத்துல இருக்கவங்களுக்கும் எந்த தொல்லையும் இல்லாம ஹாப்பியா வாழலாம் ஓகே தேங்க்யூ சோ மச் எங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக லிவ்ஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வளங்கம் சூப்பரான கிஃப்ட் நம்பர் உங்களுக்காக தேங்க்யூ இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சிக்கு பாண்டவர் இல்லத்திலிருந்து கிருத்திகா அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணாங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சந்திக்கிறோம் இது வணக்கம் தமிழா